அடுத்தது அன்புள்ள சகோதரிகளே, இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயம் ஒற்றுமை என்னன்னு கேட்டால், குர்ஆன் சுன்னாவை அடிப்படை மூலாதாரமாக ஏற்றுக்கொண்டவர்கள், குர்ஆன் சுன்னாவை இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரமாக ஏற்றுக்கொண்டவர்கள், குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்படக்கூடிய அகீதா சார்ந்த விஷயங்களை சஹாபாக்களுடைய புரிதலின் அடிப்படையில் புரிய வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை, அந்த மன்ஹஜை ஏற்றுக்கொண்டவர்கள், ஷிர்க்குகளும் பிதாத்துகளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்ற உறுதியான கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள், இவர்கள் மத்தியில் உள்ள ஒற்றுமை. இவர்கள் இன்று ஏன் பிரிந்திருக்கிறார்கள்? இவர்கள் மத்தியில் ஒற்றுமை சாத்தியமா இல்லையா என்று கேட்டால், கண்டிப்பாக இவர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். இவர்கள் மத்தியில் ஒற்றுமை சாத்தியம், ஆனால் இவர்களை பிரிப்பதற்கான சதிகள் நிறைய நடக்கும். அதில் பிரதானமான சதி என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சஹாபாக்கள் மத்தியில் சில இறுதி உபதேசங்களை செய்கிறார், அவருடைய வசியத்துக்கள். அவற்றை செய்யும் போது அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறார்கள், எல்லாரும் அங்கே ஒன்று, அங்கே ஹஜ்ஜுக்கு வந்திருந்த எல்லாரும் யாரு? அகீதாவில் ஒன்றுபட்டவர்கள், மன்ஹஜில் ஒன்றுபட்டவர்கள், ஒற்றுமையாக இருந்தவர்கள், ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டிருந்தவர்கள். அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யத்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅத், எனக்கு பிறகு நீங்கள் ஒருவர் ஒருவருடைய கழுத்தை வெட்டி காபிர்களாக மாறிவிடாதீர்கள். நான் மௌத்தானத்துக்கு பிறகு உங்களுக்குள்ள சண்டை பிடிச்சி நீங்கள் ஆளுக்கால் கொலை செய்து சண்டை செய்து காபிர்களாக திரும்பி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இன்னமொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கத் யஸ அன் யஅபுதஹுல் முஸல்லூன ஃபி ஜஸீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்திலே தொழுகையாளிகள் ஷைத்தானை வணங்குவார்கள் என்பதில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். அரேபிய தீபகற்பத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் போது சுட்டிக்காட்டுறாங்க. அப்ப அந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்த முஸ்லீம்கள் தொழுகையாளிகள் ஷைத்தானை வணங்க மாட்டார்கள், ஏனென்றால் அவர்களிடம் கொள்கை தெளிவு இருக்கிறது, தௌஹீத் பற்றிய தெளிவான ஞானம் அவர்களிடம் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் சிறுக்குக்குள்ள போக மாட்டார்கள். இதுல யார் தெளிவா இருக்கிறான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தான் தெளிவா இருக்கிறான். ஷிர்கில் இந்த சமுதாயத்தை வீழ்த்துவது என்பது கஷ்டம் என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான். ஆனால் வலாக்கிம் பி தஹரீஷி பைனஹும், அவர்கள் மத்தியில் தஹரீஷை கொண்டு வழிகெடுக்கலாம் என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான். ஷிர்க்குள்ள தள்ள முடியாது, ஆனால் எதற்குள் கொண்டு போய் தள்ளலாம்? தஹரீஷுக்குள்ள தள்ளலாம். தஹரீஷுக்குள்ள தள்ளி இவர்களை வழிகெடுக்கலாம். தஹரீஸ் என்ன? பகைமையை உண்டு பண்ணுவது, குரோதத்தை ஏற்படுத்துவது, சண்டையை மூட்டி விடுவது, இதை செய்து கொள்கையை புரிந்து கொண்டவர்களை வழிகெடுக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானை பற்றி அங்கே எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்போ ஷைத்தான் என்ன செய்வான் என்றால், நம்மை வழிகெடுப்பதற்கு, அதாவது ஷிர்கில் பிதாத்தில் நம்மை வீழ்த்தி வழிகெடுக்காமல், நம்மை நமக்கிடையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்து பூதாகரமாக ஆக்கி பிரிக்கலாம் என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்போ இதுதான் இன்றைக்கு இந்த கொள்கையை புரிந்து கொண்டவர்கள் மத்தியிலே நடக்கிறது. சில ஊர்களுக்கு நீங்கள் போய் பார்த்தால் ரெண்டு குரூப், குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்கள் ரெண்டு குரூப், ரெண்டு பள்ளி இருக்கும், ரெண்டு நிர்வாகம் இருக்கும், ரெண்டும் ஒரே வேயில் போக மாட்டாங்க. ரெண்டு பேரும் ஆளுக்கால் ஒரு வித்தியாசமான பார்வை, ஒரு எதிர்ப்பு உணர்வு, நீ அப்படி செய்கிறியா அதுக்கு மாற்ற நான் செய்வன், நீ மாநாடு போடுறியா அதுக்கு எதிராக நானும் மாநாடு போடுவேன்,
நீ தர்பியா செய்கிறாயா, அதுக்கு எதிராக நானும் தர்பியா செய்வேன். ஒரு ஊர் சில நேரங்களில் பார்த்தா பக்கத்து பக்கத்திலே இருக்கும். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளேன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இப்போ ரெண்டு குரூப் இருக்கிறார்கள், ரெண்டு மரக்கஸ் இருக்கு. என்ன உங்களோட அடிப்படை பிரச்சனை என்ன? தௌஹீதை மறக்கிறீங்களா? இல்லை. சிறுக்க ஏற்றுக்கொள்றீங்களா? இல்லை. விதேயத்தை சரி காண்றீங்களா? இல்லை. அப்ப என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? ஏன் ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிருக்கிறீங்க? தெரியா, ஆனா பிரச்சனை. இது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. நம்ம தெரியாமல் ஷைத்தானுடைய அந்த வலையில் வீழ்ந்து பிரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரிவினையைத்தான் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. என்னால் கொள்கையில் ஒன்றுபட்டவர்கள், குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள், சஹீஹான ஹதீஸ்களை ஏற்றுக்கொண்டவர்கள், சரியான மன்ஹஜை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப ஷைத்தான் இவர்களுக்குள் இருந்து விளையாடுகிறான். இதுதான் இன்றைக்கு குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சோதனையான அம்சமாகும். அப்ப எல்லாரும் ரியலைஸ் பண்ண வேண்டும், இந்த ஹதீஸை நம்ப வேண்டும். வலாக்கிம் பித்த ஹரீஷி பைனஹும் என்று முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸுக்குரிய பெருமானத்தை கொடுக்க வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய சரியான கொள்கையை கொண்டு ஷைத்தானை தூரமாக்குவதற்குரிய முயற்சியை நாம் செய்ய வேண்டும். நம்ம இடம் கொடுக்க கொடுக்க ஷைத்தான் உள்ளே நுழைந்து கொண்டே இருப்பான். நுழைந்து நம்மை கடைசியில் மிகப்பெரிய எதிரிகளாக ஆக்கிடுவான். சில ஊரில் பார்க்குறோம் குர்ஆன் சுன்னா தௌஹீத்தில் ஓகே, அவர்களிடத்தில் எந்த விதேயத்தும் இல்லை. பள்ளிவாசலில் அஞ்சு வக்து தொழுகையும் சுண்ணாடி படையில் நடக்குது. பள்ளிக்குள்ளே எந்த விதேயத்தும் கிடையாது. ஆனால் அந்த பள்ளிக்கு போக மாட்டார், பக்கத்தில் உள்ள விதேயத் பள்ளிக்கு போவார். இந்நாளில்லாஹி வன்னாலே ராஜுவம். யதார்த்தமாக யோசிங்க, உணர்ச்சி வசப்படாமல். சில சகோதரர்கள் இப்போ மீடியாக்களில் இதை கேட்கும்போது இப்போ சிலருக்கு என்ன இயல்பாக பிடிக்காமல் இருக்கும், அல்லது அவருடைய கருத்துக்கு எதிராக பேசுறேன்னு பிடிக்காம இருக்கு. உடனே இதை ஒரு இதுக்குரிய பெருமானம் கொடுக்காமல் வித்தியாசமாக யோசிப்பா. அப்படி யோசிக்காமல் யதார்த்தமாக யோசிச்சு பாருங்க. பள்ளியில் தொழுவிக்கிற இமாம் வந்து சுண்ணாடி பள்ளியில் தொழுவிக்கிறார், ஆனால் அவருக்கு சில ஏற்பட்ட அவர் ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டை கொண்டு போயிருப்பார், ஒரு கருத்தை முன் வச்சிருப்பார், அதை எடுபடலைன்றதுக்காக அந்த பள்ளிக்கு போகாமல் பக்கத்து பள்ளியில் போய் கூட்டுதுவா குணூத்துதுற பள்ளியில் அல்லது ஏனைய விதிகத்துகள் செய்யக்கூடிய பள்ளியில் போய் தொழுதுட்டு வருவார். இந்த பள்ளிக்கு வரவே மாட்டார். சிலரை பார்க்குறோம் ஹொத்துபாக்கு வரமாட்டான். தௌஹீத் அவர் எந்த இடத்துலையும் போய் சிறுக்கு செய்கிறவர் அல்ல, அவர் எந்த இடத்துலையும் போய் விதையா செய்யக்கூடியவர் அல்ல. ஆனால் சைத்தானவரை எப்படி உசுப்பேத்துறான்னு பாருங்க. ஜும்மாக்கு வேற ஊருக்கு போறார். அப்ப என்ன அந்த பள்ளியில் என்ன பிரச்சனை? பிடிக்கல. என்ன சிறுக்கு செய்கிறார்களா, பிதியத் செய்கிறார்களா? நஸ்ஸாக வந்த ஆதாரங்களுக்கு மாற்றமாக நஸ்ன்னு ஏற்கனவே நம்ம இந்த கிளாஸ்களில் சொல்லியிருக்கிறோம். நேரடியாக சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு மாற்றமாக நடக்கிறார்களான்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை. ஆனால் வேற பள்ளிக்கு தான் நாங்கள் போவோம். இப்போ இதெல்லாம் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், அவனுடைய சதி. இதால் நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் பிரிவினை உண்டாகிறது. எனவே ஷைத்தானை இனம் கண்டு நாம் அவனுடைய சதி திட்டங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டால் ஒற்றுமையாகலாம்.